ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குவார். நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வாரத்திலும் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உண்மையிலே ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தை கொடுத்து நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் மூலமாகவும் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அதை பிடித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் இல்லையா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 43:19. இதோ, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். கடந்த வருஷத்துல எவ்வளோ தோல்விகள், கடந்த மாதத்துல எவ்வளோ பிரச்சனைகள், கடந்த நாட்கள்ல எவ்வளோ கண்ணீர், ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? புதிய காரியத்தை செய்கிறேன். அது என்ன புதிய காரியம்? வனாந்திரத்துல வழி. ஆமென். வனாந்திரம் என்றாலே வழி இருக்காது. இதுவரைக்கும் நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். பொருளாதார பிரச்சனைக்காக, குடும்ப பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இனி என்ன செய்வதென்றே தெரியல, எனக்கு ஒரு வழியே இல்லைப்பா, இந்த கடனை அடைக்க வழி இல்லை, பிள்ளைகள் காரியத்தில் ஒரு கதவு திறக்கப்படவே இல்லை என்று நீங்கள் வேதனையோடு கூட இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கின நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை திறப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்லுகிறார். அவாந்திர வெளினா டெசர்ட், அங்க பாலைவனத்துல தண்ணி இருக்குமா? இருக்காது. நடந்து 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 சோர்ந்து போய் களைத்து போய் இருக்கும் பொழுது ஒரு தண்ணி கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். உதாரணமா, கோடை நாட்களில் வெயிலில் நீங்கள் நடந்துட்டு வரும்பொழுது வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்வீங்க? தண்ணி கொடுங்கன்னு கேட்டு தண்ணி குடிப்பீங்க இல்லையா? அந்த தண்ணி குடிக்கும்போது எவ்வளோ ஆறுதலா, ஒரு திருப்தியா, குளிர்ச்சியா, சமாதானமா இருக்கும். அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு நீரூற்றை திறப்பேன். சோர்ந்து போயிருக்கலாம், இழைத்து போயிருக்கலாம், தண்ணி இல்லையே என்று வேதனையோடு இதுவரைக்கும் தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக அது முடியாத சூழ்நிலையாயிருந்தாலும், பாலைவனமாயிருந்தாலும், அங்கேயும் உங்களுக்காக ஒரு தண்ணீரை, அதாவது நீரூற்றை தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த எதிர்பார்ப்போடு இருங்க. இந்த புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம், 18:18, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய காரியங்களெல்லாம் விட்டுருங்க, பழைய தோல்விகளெல்லாம் யோசித்து யோசித்து வேதனைப்படாதீங்க. இனி புதிய காரியத்தை செய்ய போகிறார் ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க. எப்பவுமே நம்ம நெகட்டிவ் ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்காமல் பாசிட்டிவாக முன்னேறி செல்லணும். முடிந்தது, நடந்தது, கடந்தது எல்லாவற்றையும் தூக்கி வீசிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய காரியத்தை தரப்போறீங்க, அனாந்திர வாழ்க்கையில ஒரு வழியை திறக்க போறீங்க, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தாகத்துக்கு தண்ணீரை தந்து என் தாகத்தை தீர்க்க போறீங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறீங்க, என் பொருளாதாரத்தை மேம்படுத்த போறீங்க, எனக்குன்னு ஒரு வழி திறக்கப்பட போகிறதே என்று சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின் படியே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. புதிய ஆசீர்வாதங்கள், புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. சோர்ந்து போன உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை தட்டி திடப்படுத்தி, பயப்படாதே, முந்தினவைகளை நினைக்காதே, புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீர் அல்லவா? அந்த வாக்குத்தத்த வசனத்தின் படியே புதிய புதிய காரியங்கள் நடக்கட்டும். பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், புதிய பலனால் நிரப்புங்கப்பா, புதிய ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு புதிய 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 ஆசீர்வாதங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு வழி,
உம்முடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு நீரூற்று கத்தை திறந்து கொடுத்து இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. கிருபை ஒப்பு கொடுக்கிறோம், அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எதிர்பார்ப்போடு இருங்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், N4 கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. தொலைபேசி எண்கள் 9841252836, 7299549463. அவர் அட்ரஸ் ஜீசஸ் ஸ்மித்ஸ் மினிஸ்ட்ரீஸ், No. 4 கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. டெலிஃபோன் நம்பர் 9841252836, 7299546363. இமெயில் ஐடி gpsrobinson@hotmail.com, gps.office@jesusmeets.org, வெப்சைட் அட்ரஸ் www.gpsrobinson.org.